நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் அருகே பொட்டுச்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் வீரமணி. வயது 22. தனியார் கல்லூரி ஒன்றில் பிஇ இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தார். அவரின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் சில தினங்களுக்கு முன்பு தந்தைக்கு பதிலாக இவர் ஆடு மேய்க்க சென்றிருக்கின்றார். அப்போது ஆடு ஒன்று தவறி கல்லணை கால்வாய் ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. தனதுக்கு நீச்சல் தெரியாத நிலையிலும் ஆடு கிணற்றுக்குள் ஆற்றுக்குள் விழுந்ததை அடுத்து பதறி துடித்த வீரமணி தன் உயிரை பற்றி யோசிக்காமல் ஆற்றுக்குள் குதித்து ஆட்டை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். பெரும் துயரமாக அப்போது சூழலில் சிக்கி வீரமணி உயிரிழந்தார். எங்களோட ஒரே எதிர்காலம் அவன்தான். இன்னும் சில மாதங்களில் வேலையில் சேர்ந்துடுவேன், அதன் பிறகு நம்மளோட கஷ்டம் மாறிவிடும், அக்காவையும் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கலாம் என கூறியவன் தன் கனவு குடும்பத்தின் எதிர்காலம் என அனைத்தையும் ஆற்றுக்குள் தன் உயிருடன் சேர்த்து தொலைத்துவிட்டு சடலமாக வெளியே வந்திருக்கின்றான். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எனக்கு வீரமணியின் குடும்பம் கதறி கொண்டிருப்பது அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வீரமணியின் தந்தை மாரியப்பனிடம் பேசினோம். எனக்கு 3 பெண், 1 ஆண் குழந்தை, வீரமணி தான் கடைசி பிள்ளை. இவர்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என் மனைவி சித்திரவல்லி இறந்துவிட்டா. அதற்கு பிறகு ஒரு தாயைப் போல அடக்காத்து படாத கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன். வீரமணி சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பான். நாம் படும் கஷ்டத்தை பார்த்து, அப்பா நான் படித்து முடிக்கிற வர தான் உனக்கு கஷ்டம், அதுக்கு பிறகு நீ ராஜா மாதிரி இருப்ப என அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆடுமே வளர்ப்பது, விவசாய கூலி வேலைக்கு செல்வது என அதில் வரும் வருமானத்தை கொண்டு என்னோட 2 மகள்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். என் இளைய மகள் சரிதாவை எம்பிஎல் வரை படிக்க வைத்தேன். இந்த நிலையில் 12 வகுப்பு முடித்த வீரமணியின் படிப்புக்காக கல்வி லோன் கேட்டு ஏறாத வங்கிகள் இல்லை. எங்கேயும் அவன் கனவுக்கான கதவுகள் திறக்கப்படவே இல்லை. சரிப்பா, நம்ம வசதிக்கெல்லாம் படிக்க ஆசைப்படக்கூடாது, நான் வேலைக்கு போகிறேன் என சொன்னவனை, நான் இருடா கவலைப்படாத, உன் படிப்பு தானே, நம்ம தலையெழுத்தை மாற்றோம் என கூறி எங்களுக்கு சொந்தமான 200 குழி விவசாய நிலத்தை அடமானம் வச்சு படிக்க வச்சே தொடங்கினேன். தற்போது அவனுக்கு கடைசி செமஸ்டர் மட்டுமே பாக்கி இருந்தது. எனக்கு எந்த அரியரும் இல்லை, சீக்கிரமே வேலைக்கு எடுத்து விடும், நம்ம கனவுகள் நிறைவேறும், காலம் வந்து விட்டது என கூறினான். ஆனால் கொரோனா பாதிப்பால் கல்லூரிகள் மூடப்பட்டதால் தேர்வுகள் தள்ளி போனது. எந்த நிலையில் நம் உடம்பு சரியில்லாத படுத்து கிடந்ததை பார்த்து அவன், அப்பா நான் இன்னைக்கு ஆடு மேய்க்க போகிறேன், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்க கிளம்பினான். படிப்பு பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் கூட அவனை ஆடு மேய்க்க அனுப்பியதில்லை. ஆனால் அன்னைக்கு நான் எதுவும் சொல்லாமல் இருந்துட்டேன். 10 மேற்பட்ட ஆடுகளுடன் சென்றான். அப்போது ஒரு ஆடு தவறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது. ஐயோ என பதறியவன் தானும் ஆற்றுக்குள் குதித்து விட்டான். ஆடுகள் மீது அவன் வைத்திருந்த பாசமே அவனை குதிக்க வைத்து விட்டது. சூழலில் சிக்கிய போதும் கூட தன்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கத்தவில்லை, ஆட்டை காப்பாற்றுங்கள் என்றுதான் கத்தியிருக்கான். கடைசியில் 2 உயிர்களும் பறிப்போய்விட்டன என இதை பார்த்தவர்கள் ஓடி வந்து சொன்னபோது எனக்கு உலகமே இருண்டு விட்டது. நான் ஆடு மேய்க்க போகும்போது இப்படி ஆடி ஆயிருக்கக்கூடாதா என மனது அடித்து கொண்டது. 28 வயசில் வீரமணியின் அக்கா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள், இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியவில்லையே என்று கண் கலங்கினாள். சரிதாவிடம் பேசினோம். காலேஜுக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் பல மணி நேரம் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து வீட்டுக்கு வந்துடுவான். இந்த வயசிலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தான். இருந்தால் இப்படி ஒரு பையன் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அவனை பாராட்டும். ஆடு கோழிங்க மேலே கூட பாசமாக இருப்பான். காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு ஆட்டை கட்டிக்கிட்டு விளையாடுவான். அந்தளவுக்கு ஆடுகள் மீது அவனுக்கு கொல்ல பிரியம். அக்கா நான் சம்பாதிச்சு உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுப்பேன் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆட்டை காப்பாற்ற ஆற்றில் குதித்து தன் உயிரை துறந்திருக்கிறான். அவன் இழப்பை எங்களது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு கனவாக இருக்கக்கூடாதா என்று தினமும் நாங்கள் அழுதி புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். இனி எங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது, நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ என்று கதறி கதறி அழுதார் சாவிதா. இந்த பதிவை கேட்கும்போது நமக்கே வந்து கண் கலங்கிடுது. பாவம், ஒரு சின்ன பையன் ஆட்டை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னோட உயிரை இப்போ துச்சமாக மதிக்காமல் தனக்கு நீச்சமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே குதிச்சு அப்போ கூட தன்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லாமல் ஆட்டை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு ஆட்டுக்காக அவரோட உயிரே பறி போயிடுச்சு. பாவம், பிஇ படிச்சுட்டு கடைசி செமஸ்டர் முடிய போகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மிகவும் வருந்தத்தக்க செயல் தான். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.